ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் நிறைய பேர் வந்து பெற்றோர்கள்லாம் பிள்ளைகள்லாம் நினைக்கிறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் போனால் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்காது அதனால ப்ரைவேட்டில் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ப்ரைவேட்டில் தான் எல்லாருமே எல்லா பிள்ளைங்களுமே சேர்க்குறீங்க. சரியா, கவர்மெண்ட் ஜாபில் உள்ளவங்களாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆசிரியராக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்குறீங்க. ஸோ நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்காமல் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறீங்க, ஓகேங்களா? ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கவர்மெண்ட் கொடுக்குற சலுகை வேணும், கவர்மெண்ட் கொடுக்குற கவர்மெண்ட் வேலை வேணும் படித்து முடிச்சதுக்கப்புறம். ஆனால் ஏன் ஸ்கூலில் பிள்ளைங்களை மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கக்கூடாதா? இது என்ன ஒரு நியாயம்? சேர்த்துட்டு பின்னால் குத்துதே குடையுதுன்னா இதுக்கு ஒன்றும் நம்ம பொறுப்பாக முடியாது. ஸோ ஆக்சுவலி நிறையா வந்து கமெண்டில் பார்த்திங்கன்னா இது வந்து தனியார் பள்ளியில் அரசுடைமையாக்க வேண்டும், அரசுடைமையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இஷ்யூ போயிட்டுருக்கு. சரி ஓகேவா, அவன் சொந்தமாக இடம் கட்டி ஸ்கூல் கட்டி போட்டுருந்தா அதை வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக வந்து கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பண்ணி தனி உடமையாக்க அரசாங்க உடமையாக்க வேணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தவறு வந்து உங்கள் மேலே தான் இருக்குது. சரியா, கவர்மெண்ட் வேணாம் அப்படின்னு ப்ரைவேட்டில் கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் மேலே, ஆனால் கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையை ஏற்றுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை திருத்தி கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லாயிருக்கும், கோச்சிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்பி சேருங்க, ஓகேவா?